முருகாச்சரணம் திருப்புகழிசை வழிபாட்டு புத்தகத்தில் பாட்டு நம்பர் 285 285 நாகப்பட்டினம் என்கிற தலத்தை பற்றிய பாடல். ஓலமிட்டு இறைத்து எழுந்த வேலை வட்டமிட்ட இந்த ஊர் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். இந்த பாடலை ஜோன்புரி ராகத்தில் ஆதி தாளம் திஸ்ர நடையில் குருஜி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். நாகப்பட்டினம் கடற்கரை ஓரமாக இருக்கிற ஊர். அதனால தானோ என்னவோ இந்த பாட்டில் இருக்கிற சந்தம் அப்படியே கடல் அலைகள் மாதிரி ஒரு சந்தம் இந்த பாட்டில். நாகப்பட்டினத்தில் பெரிய சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலில் நீலாயுதாட்சி அம்மன்ட்டா அம்மன் ரொம்ப பிரசித்தம். இந்த நாகப்பட்டினம் பாடலில் கொடாதவனையே புகழ்ந்து எடாத சுமை சுமந்துன்னு பாடுவாரே, அது மாதிரி யாரெல்லாம் கொடுக்க மாட்டாளோ அவகிட்ட போய் அச்சனமிடுவார் வாசல் தலைவாசலில் நின்று அனுதினம் நாணமின்றி அழிவேனோ அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி ஊமரை பிரசித்தர் என்றும் எதுவுமே ஈயாதவர்களை நீ கற்பக விருட்சம் எனவும் புகழ்ந்து என்னுடைய வாழ்க்கையை வீணாடிக்கிறேன், எனக்கு நீ இந்த உன்னோடு கூடுவதற்கு எனக்கு நீ முக்தி அளிக்க வேண்டும். அதில் முக்கியமாக என்ன சொல்கிறார்னா என்னுடைய கோபத்தை களைய வேண்டும் அப்படிங்கிறார். கோபம் அற்று அற்று அந்த மோகம் அற்று அப்படின்னு சொல்கிறார். அந்த இறைவனை பார்க்கணும் இறைவனை அடையணும் அப்படின்னு சொன்னால் முதல் கருத்து இதுதான் சொல்லுவார். விடுங்கோள் வெகுளியை, இடுங்கோள் தானம் என்றும் விடுங்கோள் வெகுளியை அப்படிம்பார். இது மனத்தில் கோபம் என்பது எள்ளளவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி மனக்கவலை ஏதுமின்றி அந்த பாட்டில் வெகுட்சிதனையே துறந்து அப்படிம்பார். அந்த கோபங்கிறது மாத்திரம் இருக்கவே கூடாது. கோபத்தை விட்டாதான் அப்போ தான் மனசில் வந்து அன்பு வரும், அப்போ தான் பக்தி வரும். இந்த கோபங்கிறத விடணும். அதை ரொம்ப அடித்து சொல்கிறார். கோபம் அற்று அற்று ரெண்டு தரம் சொல்கிறார். கோபங்கிறத முற்றிலும் துறக்க வேண்டும். அப்போ தான் வந்து உன்னை பணிவதற்கு எனக்கு தெரியும், உன்னை கூடுவதற்கான முக்தியும் எனக்கு அப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். ஓலமிட்டு திரை எழுந்த வேலை வட்டமிட்ட இந்த ஊர் முகில் தருக்கள் ஒன்றும் அவர் ஆர் என்று ஊமரை பிரசித்தர் என்றும் மூடரை சமர்த்தர் என்றும் ஊனரை பிரபுக்கள் என்றும் அறியாமல். ஓலமெட்டு திரை எழுந்த, ஓலம்னா சப்தம், திரைனா அலைகள், அலைகளோடு சப்தம் எழுப்புகின்ற வேலை வட்டமிட்ட இந்த ஊர். வேலைனா கடல், இந்த அலைகளோடு கூடிய கடல் சூழ்ந்த இந்த உலகில் முகில் தருக்கள் ஒன்றும் அவராம் என்று. மேகம் போல பொழிகிறவர்கள், மேகம் போல வாரி வழங்குபவர்கள். மேகம் வந்து நாம் கேட்கறதுனால கொடுக்கறது இல்லை, மேகம் தானே தான் மழை கொடுக்கறது. அதனால் தானாக கொடுக்கும் வள்ளல் தன்மை உடையவர்களை மேகம்னு சொல்லுவோம். அதே மாதிரி தரு கல்ப விருட்சம் மாதிரி யார் மனசால் நினைக்கிறாளோ அவர்களுக்கு தரக்கூடிய தன்மை உடையது கல்பக விருட்சம். அலை சூழ்ந்த இந்த உலகில், இந்த ஊரில் உள்ள இந்த ஊர்களில் மேகம் போலவும் கல்பக விருட்சம் போலவும் அவர் யார் என்று, யார் இருக்கா அந்த மாதிரி பொன்னும் மணியும் வாரி வழங்குவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று தேடி சென்று கடைசியில் என்ன பண்ணுறார், ஊமரை பிரசித்தர் என்று. ஊமர்னா ஒரு வார்த்தை கூட பேச முடியாதவாளை பிரசித்தர், நீ ரொம்ப அழகாக பேசுகிறவன், நீ ரொம்ப பெருமை மிக்கவன், அந்த மாதிரி புகழறது.
மூடரை சமர்த்தர் என்றும், ரொம்ப முட்டாள்களை நீ ரொம்ப கீர்த்திமான், நீ ரொம்ப பெரிய தைரியசாலி, அந்த மாதிரி எல்லாம் புகழ்ந்து, ஊனரை பிரபுக்கள் என்றும், கீழான குணம் உடையவர்களை எல்லாம் நீ நல்ல பெரிய நிலையில் இருப்பவன், மகா பிரபு அப்படின்லாம் புகழ்ந்து, அறியாமல் இந்த மாதிரி எல்லாம் புத்தி இல்லாமல் வீணாக மற்றவர்களை புகழ்ந்து கொண்டு, எனக்கு பணம் வேணுங்கிறதுக்காக யார் யார் கால்லையோ போய் ஒன்றுமே இல்லாதவர்களையெல்லாம் நீ பெரிய பாடகன், நீ பெரிய புலவன், நீ பெரிய புத்திமான், நீ பெரிய செல்வந்தன் அப்படியெல்லாம் புகழ்ந்து, கோல முத்தமிழ் பிரபந்த மாலர்க்கு உரைத்த அனந்தகோடி இச்சை செப்பி. கோல முத்தமிழ் பிரபந்தம், அழகிய பிரபந்தம் போன்ற தமிழாலான பாடல்களை மாலருக்கு உரைத்து, மாலர்னாக்க அகங்காரம் கொண்டவர்களுக்கு, அறியாதவர்களுக்கு, அந்த பெருமையை உணராத, மால்னாக்க மாயையில் ஈடுபட்டவர்களுக்கு, அவர்களிடம் போய் அழகான தமிழில் பாடி, அனந்த கோடி இச்சை செப்பி, எங்கிட்ட எத்தனையோ என்னுடைய தேவைகளை எல்லாம் சொல்லி, பம்பில் உழல் நாயேன், அவர்கள்கிட்ட போய் ஊமரை பிரசித்தர் என்றும், ஊனரை பிரபுக்கள் என்றும் புகழ்ந்து, அழகான தமிழில் என்னென்னவோலாம் என்னுடைய தேவைகளையெல்லாம் சொல்லி, என்னுடைய ஆசைகளையெல்லாம் சொல்லி, எனக்கு வந்து பணம் கொடு அந்த மாதிரி எல்லாம் கேட்டு, ஆனால் அவர்கள் எதுவும் கொடுக்கறதில்ல, எதுவும் கொடுக்காத அவர்களிடம் போய், வம்பில் உழல் நாயேன், இந்த மாதிரியாக வீணாக என்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்ற என்னை, கோபம் மற்றும் அந்த மோகமற்று உன்னை பணிந்து கூடுதற்கு முக்தி என்று தருவாயே. இந்த இதை போல கொடாதவனையே புகழ்ந்து, யாரும் பெரிய பிரபுக்கள் இல்லை, தனவான்கள் இல்லை, எது யாருக்கும் கொடுக்கிறவர்கள் இல்லை, அந்த ஈயாதவர்களிடம் போய் நின்று கொண்டு, என்ன கவி பாடினாலும் இரக்கம் செய்யாதவர்னு பாடலில் சொல்லுவார். பழனி பாடல் ஒன்றில், பாரியான கொடை கொண்டலே திருவாழ் விசாலா, தொடை தின்புயா எழுப்பாரும் ஏழு புகழ் கொண்ட நாயகா, அப்படிலாம் வந்து புகழ்ந்து உட்கார்ந்துருப்பேன். சீரதாக எடுத்து ஒன்று மா கவி பாடினாலும் இரக்கம் செய்யாதவர் அப்படிம்பார். அந்த மாதிரி இருக்கிறவாகிட்ட போய் அனாவசியமாக என்னுடைய அழகிய தமிழ் பாக்களை பாடி, அதனால் எனக்கு எந்த பயனும் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்ற நான், என்னுடைய கோபம் மற்றும் என்னிடம் இருக்கின்ற அந்த சினத்தை நீக்கி, மற்றும் அந்த மோகம் மற்றும் அந்த சினத்தோடு வருகின்ற ஆசைகள் காமங்கள் அவற்றையும் துறந்து, கூடுதற்கு முக்தி என்று தருவாயே, உன்னை பணிந்து கூடுதற்கு என்று முக்தி அருள்வாயே, உன்னுடைய பாதங்களில் நான் சேர வேண்டும், எனக்கு முக்தி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், உன்னை பணிய வேண்டும், உன்னை பணிவதற்கு முதல் முதலாக என்னிடம் இருக்கின்ற இந்த கோபம் போகணும், கோபத்தோடு சேர்ந்த மற்ற ஆசைகள் எல்லாமும் நீங்கணும், காமம் லோபம் மோகம் இந்த மதம் ஆச்சரியங்கள் என்கிற எல்லா இந்த குணங்களும் என்னை விட்டு நீங்க வேண்டும், கோபம் என்னை விட்டு நீங்கும் போது, வீணே மனிதர்களை புகழ்ந்து கொண்டு வீணே மனிதர்களை பாடி என்னுடைய வாழ்நாளை வீணாக அடிக்காமல், உன்னை கூடுவதற்கு உன்னிடம் சேர்வதற்கு எனக்கு என்று அருள் தருவாய்.
வாலை துர்கை சக்தி அம்பிகை லோக கத்தர் பித்தர் பங்கில் மாது பெற்றெடுத்து உகந்த சிறியோனே வாரி பொட்டெழ கிரௌஞ்சம் வீழ நெட்டு அயில் துறந்த வாகை மத்புய பிரச்சண்ட மயில் வீரா. வாலை துர்கை சக்தி அம்பி, வாலைனா இளமையானவள், துர்கை சக்தி எல்லாம் வந்து பார்வதி தேவியே சொல்கிறார் பராசக்தி. அம்பி அம்பினா அம்பிகை. லோக கத்தர் இந்த உலகத்தையே சிருஷ்டித்தவர். பித்தர் பித்தன் தானே சொல்கிறோம், பித்தா பிறை சூடி சொல்கிறோம் இல்லையா, பித்தர் எல்லாம் வந்து சிவபெருமான. அவருடைய பங்கில் உள்ள மாது, அவருடைய இடப்பாகத்தில் உள்ள பார்வதி தேவி, பெற்றெடுத்து உகந்த சிறியோனே அவன் பார்வதி தேவி பெற்றெடுத்த குழந்தையே. அந்த உகந்த அப்படின்னு சொல்கிறார், அந்த ஆறு குழந்தைகள் சரவண பொய்கையில் இருந்தபோது எடுத்து ஒன்றாக அணைத்து மகிழ்ந்தாள் இல்லையா, அதனால தான் உகந்த சிறியோனே. பெரியவன் கஜானன் கணபதி விநாயகன், இவன் சிறியவன் இளையவன். வாரி பொட்டு எழ கடல் வற்றும்படியாக கிரௌஞ்சம் வீழ கிரௌஞ்சமலை அழியும்படியாக நெட்ட அயில் துறந்த வாகை மத்புயம். நெட்ட அயில் பெரிய வேல், அதாவது வலிமையான வேல், அதை செலுத்திய வாகை மத்புய வாகை வெற்றி வாகை சூடிய, வாகைனா வெற்றின்னு ஒரு அர்த்தம், வாகை மாலைன்னு ஒரு அர்த்தம் எடுக்கலாம், வாகை மாலையை சூடிக்கொண்ட பிரச்சண்ட மயில் வீரா, அழகிய பெரிய வலிமையான உக்ரமான மயில் மீது இருக்கின்ற முருகப்பெருமானே. ஞான வட்டம் ஒன்று நாகமெத்தையில் துயின்ற நாரணர்க்கு அருள் சுரந்த மருகோனே. ஞாலவட்டம் ஞாலம் வட்டமுற்ற உண்டு, இந்த வட்ட வடிவமான உலகத்தை உண்டு. அதாவது கிருஷ்ணனாக இருக்கிற போது தன்னோட வாயில் வந்து உலகத்தையே காமிச்சான் இல்லையா, மண்ணை சாப்பிட்டு உலகம் முழுவதையும் வாய்க்குள்ளே இருக்கிற மாதிரி காமிச்சார் கிருஷ்ணன். அதை தான் வந்து விஷ்ணுவுக்கு சொல்கிறார், ஞாலம் வட்டமுற்ற உண்டு நாகமெத்தையில் துயின்று, ஆதிசேஷனுடைய படுக்கையில் துயில் கொள்கின்ற நாரணர்க்கு அருள், அந்த விஷ்ணுவிற்கு அருள் செய்த முருகப்பெருமானே. இந்த விஷ்ணுவுக்கு அருள் செய்தார் அப்படின்னு சொல்கிற போதும் திருத்தணியில் விஷ்ணுவுக்கு முருகன் அருள் செய்ததாக, அதாவது அவருடைய சக்கரமும் சாரங்க வில்லும் திரும்ப அவர் பெற்றுக்கொண்டதாக தணிகை புராணம் சொல்கிறது. தணிகை திருத்தணிகை க்ஷேத்திர புராணத்தின்படி பிரம்மா விஷ்ணு இந்திரன் எல்லாரும் பூஜித்த இடம் திருத்தணிகை. அந்த திருத்தணிகையில் திருமால் முருகனை பூஜை செய்து தன்னுடைய சக்கரத்தையும் தன்னுடைய சாரங்க வில்லையும் திரும்ப பெற்றார் அப்படின்னு திருத்தணிகை புராணத்தில் ஒரு இன்சிடெண்ட் வருது. அதை இங்கே சொல்கிறாருன்னு எடுத்துக்கலாம். நாரணர்க்கு அருட்சுரந்த மருகோனே. நாலு திக்கும் வெற்றி கொண்ட சூரபத்மனை களைந்த, எல்லா திசைகளிலும் வெற்றி கொண்டு எல்லாரையும் தன்னிடம் சிறைப்படுத்தி வைத்து கொண்டிருந்த சூரபத்மனையே ஜெயித்த நாகப்பட்டினத்து அமர்ந்த பெருமாளே. நாகப்பட்டினம் என்ற தலத்தில் இருக்கின்ற முருகப்பெருமானே, நீ எனக்கு உன்னை பணிந்து கூடுவதற்கு முக்தி எனக்கு என்று அருள்வாயாக என்று இந்த பாடலில் கேட்குறார் முருகாச்சரணம்.